ஒரு கான்செப்சுவல் க்வெஸ்சன் பார்க்க பாருங்க. ஏ பால் ஆஃப் மாஸ் எம் இஸ் டிராப்ட் ஃப்ரம் ஏ கிளிப் ஆஃப் ஹைட் ஹச். தி ரேஷியோ ஆஃப் இட்ஸ் கைனெடிக் எனர்ஜி டு தி பொட்டன்ஷியல் எனர்ஜி வென் இட் இஸ் ஃபாலன் த்ரூ ஏ ஹைட் 3/4 H கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பால் வந்து மாஸ் வந்து எம்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து கிளிப்போடைய ஹைட் ஹச் ஹைட்ல இருந்து ட்ராப் பண்றாங்க. அப்படி ட்ராப் பண்ணும்போது அது கீழே விழுந்துட்டே இருக்கு இல்லையா, அப்போ ஒரு பர்டிகுலர் ஹைட் 3/4 H ஹைட்ல இருக்கும்போது அந்த பாயிண்ட்ல கைனெடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க. அதாவது சும்மா இது ஒரு கிளிப் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க, இதனுடைய ஹைட் வந்து நம்ம ஹச்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து பாடியை வந்து ஃப்ரீலி ஃபாலோயிங் பாடியை ட்ரா பண்ணுறோம், அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு. இந்த பாயிண்ட் கெயின் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இது ஃப்ரீயாக இப்படி கீழே வந்துட்டே இருக்கும், வரும்போது வெலாசிட்டி கெயின் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் நான் பின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் பியோட ஹைட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3H/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படிதான் கொஸ்டின், 3H/4 ஹைட்ல தான் நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இந்த பாயிண்ட் பியில வந்து என்னென்ன இருக்கும்னா வெலாசிட்டி இருக்கும், அதனால கைனடிக் எனர்ஜி இருக்கும் இந்த பாயிண்ட் பியில. அடுத்து இது கிரவுண்ட்ல இருந்து சர்டன் ஹைட் இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி. அட் பாயிண்ட் ஏல வெலாசிட்டி 0னால கைனடிக் எனர்ஜி வந்து 0 இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும் பாயிண்ட் ஏல, கரெக்டுங்களா? அப்போ பாயிண்ட் ஏல பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் இருக்கு, பாயிண்ட் பில கைனெட்டிக் எனர்ஜியும் இருக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட் பில கைனெட்டிக் எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி டிகிரீஸ் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அகார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ மஸ்ட் பி ஈக்குவல் டு எனர்ஜி அட் பாயிண்ட் பி. அதாவது டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏக்குள்ள டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அட் பாயிண்ட் ஏல கைனெடிக் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ போட்டுக்கீங்க, இஸ் ஈக்குவல் அட் பாயிண்ட் பில கைனெடிக் எனர்ஜி அட் பாயிண்ட் பி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் பின் போட்டுக்கீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து தெரியும் என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா கைனெடிக் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ வந்து 0. ஏன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலி ஃப்ரீ ஃபாலிங் பாடி. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா MgH அப்படின்னு போட்டுக்கலாமா, இஸ் ஈக்குவல் டு இந்த கைனெடிக் எனர்ஜி அட் பாயிண்ட் பி அப்படியே வச்சுக்கோங்க, கைனெடிக் எனர்ஜி அட் பாயிண்ட் பி எடுத்துக்கு பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் பி என்ன பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா எம்ஜி இன்ட்டு ஹெச் பண்ணுமா, அது பாயிண்ட் பியோட ஹைட் எவ்வளோ இருக்குது 3H/4 இருக்கு, அதனால எம்ஜி இன்ட்டு ஹெச் பிளேஸில் 3H/4 அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கைனெடிக் எனர்ஜி அட் பாயிண்ட் பி வேணும்னா அந்த எம்ஜி இன்ட்டு 3H/4 லெஃப்ட் சைடு கொண்டு போயிடணும். அதனால கைனெடிக் எனர்ஜி அட் பாயிண்ட் பியில் என்ன வருதுன்னா அது எம்ஜி ஹெச் மைனஸ் 3MgH/4 போட்டுக்கலாம், கரெக்டுங்களா? இப்போ வந்து இந்த எம்ஜிஹெச் காமனாக எடுத்துட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க, 1-3/4 வருது, கரெக்டுங்களா? 1-3/4 எவ்வளோ 1/4. ஸோ அப்போ கைனெடிக் எனர்ஜி அட் பாயிண்ட் பியில் வந்து என்ன வந்திருக்கு, MgH/4 வந்துரு சான்ஸ். ஓகே புரியுதுங்களா? உங்களுக்கு இப்போ என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க, கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தி ரேஷியோ ஆஃப் இட்ஸ் கைனெடிக் எனர்ஜி டு தி பொட்டன்ஷியல் எனர்ஜி வென் இட் இஸ் ஃபாலன் த்ரூ ஏ ஹைட் ஆஃப் 3H/4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம வென் இட் இஸ் ஃபாலன் டு தி ஹைட் ஆஃப் அப்படின்னு வச்சிருந்தோம்னா, டு தி ஹைட் ஆஃப் அப்படின்னு வச்சிருந்தோம்னா, டு தி ஹைட் ஆஃப் ஹெச்னு வச்சிருந்தேன், 3H/4 அதாவது ஃபைனல் ஹைட் 3/4 அப்படின்னு எடுத்துக்கணும், சரிங்களா? அப்படின்னு இருந்துச்சுன்னா கைனெடிக் எனர்ஜி இப்படி வந்துருது. இப்போ ரேஷியோ ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி பை பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும்னா அந்த பாயிண்ட் பியில் கைனெட்டிக் எனர்ஜி வந்து MgH/4 வந்துடும், பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 3MgH/4 வந்துடும். ஓகேங்களா, அப்போது இந்த MgH/4 கேன்சல் பண்ணால் 1/3 வருது இப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இதில் கொஞ்சம் மிஸ்கான்செப்ட் பண்ணிக்காமல் ஃபாலன் த்ரூ ஹைட்டு அப்படின்னு சப்போஸ் நம்ம இப்படி கொஷின் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, எப்படி எடுத்துருக்கோம்னா வந்து ஃபாலன் த்ரூ ஹைட் ஆஃப் இப்படின்னு எடுத்துருந்தா இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, இந்த பாயிண்ட் ஏ எடுத்துட்டு இந்த ஹைட் இவ்வளவு டிஸ்டன்ஸ் விழுந்துருச்சு, அதாவது டிஸ்டன்ஸ் த்ரூ விச் இட் இஸ் ஃபாலன் அப்படின்னு இது 3H/4 எடுத்துருந்தோம்னா அப்போ வந்து இந்த ஹைட் எவ்வளவு வந்திருக்கும், இந்த பாயிண்ட் பியோட ஹைட் எவ்வளவு இருக்கும், H/4 வந்துடும், இந்த ஹைட் H/4 எடுத்துருக்கணும். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கேஸ்ல வந்து பாயிண்ட் பி இது பாயிண்ட் ஏ எடுத்துருந்தோம்னா பாயிண்ட் ஏல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் இருக்கும், பாயிண்ட் ஏல பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸோ டோட்டல் எனர்ஜி வந்து MgH/4 இருந்திருக்கும். பாயிண்ட் பியில கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அப்போ கைனெட்டிக் எனர்ஜி அட் பாயிண்ட் பி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து MgH/4 எடுத்துக்கோம், அதாவது 3H/4 ரைட் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா. இப்போ ஏன்னா இந்த கொஸ்டின்ல ஹைட் இஸ் ஃபாலன் த்ரூ
height of 3 by 4 h na eppadi nam eduthirundomna adha column through height of 3 h by 4 height keela velundirukku appdi eduthitingna ipo indhi ipdi vandrum idhula irundhu kinetic energy at point b keena vandrumna appo parunga indha kinetic energy at point b venana energy at point b minus mg h by 4 nu kodukkom நம்ம அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ கொண்டு எனர்ஜி அட் பாயிண்ட் பி டோட்டல் எனர்ஜி அப்படி போட்டோம்னா எனர்ஜி அட் பாயிண்ட் பி என்ன வந்திருக்கும் எம்ஜி ஹச்னு போட்டு மைனஸ் எம்ஜி ஹெச் பை ஃபோர்னு போட்டுக்கோங்க அப்போ என்ன வந்திருக்கும் த்ரீ எம்ஜி ஹெச் பை ஃபோர்னு வந்துருக்கும் கரெக்டுங்களா இப்போ ரேஷியோ ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அட் பாயிண்ட் பி டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் பி போட்டோம்னா கைனெட்டிக் எனர்ஜி வந்து த்ரீ எம்ஜி ஹெச் பை ஃபோர் டிவைட் பை பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த ஹைட்ல வந்து எம்ஜி ஹெச் பை ஃபோர் தானே இருக்கு அப்படின்னு போட்டோம்னா இந்த எம்ஜி ஹெச் பை ஃபோர் கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் வந்து த்ரீ இஸ்ட் ஒன் வந்துருக்கும் ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து த்ரீ இஸ்ட் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா இருக்காங்க ஹச் பை ஃபோர் ஹைட் கீழே விழுந்திருந்தா இந்த ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ ஹெச் பை ஃபோர் ஹைட்ல இருந்திருந்தா அதாவது பி என்ற பாயிண்ட் த்ரீ ஹெச் பை ஃபோர் ஹைட்ல இருந்திருக்கு அப்போ ஹெச் பை ஃபோர் ஹைட் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கோன்னா இந்த ஆன்சர் கரெக்ட் இல்லை இது விழுந்ததே த்ரீ ஹெச் பை ஃபோர் டிஸ்டன்ஸு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்ட் ஸோ அதனால வந்து இட் இஸ் ஃபாலோயிங் த்ரீ டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் இந்த ஆன்சர் கரெக்ட் சரிங்களா இதே இட் இஸ் ஃபாலோயிங் டு தி ஹைட் ஆஃப் அப்படின்னு தான் டு தி ஹைட் ஆஃப் இப்போ வந்துருச்சுன்னா இந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கணும்